ஆலய உலா கோவை அருள்மிகு வேணுகோபால சுவாமி திருக்கோவில். சிறுவர்கள் என்றால் கண்ணனுக்கு கொள்ளை பிரியம். அவர்களை கண்டால் அளவில்லாத ஆனந்தமடைவான். அதை மெய்ப்பிப்பது போல் கோவையில் சிறுவர்கள் விளையாட்டாக கட்டிய கோவிலில் கோபாலன் குடிகொண்டு சேவை சாதிக்கிறார். தெப்பக்குளத்தை அடுத்தது சபா மண்டபம். இம்மண்டபத்தின் நடுப்பகுதியில் பெரிய திருவடி எனும் கருடாழ்வார் சேவை சாதிக்கிறார். கோவிலின் நிருத்தி பாகத்தில் சக்கரத்தாழ்வார் மற்றும் பிரயோக நரசிம்மர் சன்னதி உள்ளது. மணிமண்டபத்தின் வடக்கு பகுதியில் சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் சன்னதியும் அருகே சீதா பிராட்டி லக்ஷ்மணன் மற்றும் அனுமனுடன் ராமச்சந்திர மூர்த்தியும் சேவை சாதிக்கின்றனர். ராமசன்னதிக்கு எதிரே சபா மண்டபத்தில் ரகுவீர அஞ்சலி பிரதான ஆஞ்சநேயர் சன்னதி அமைந்துள்ளது. ராமர் சன்னதியை ஒட்டி தெற்கு நோக்கி தியாக பிரம்மத்தின் திருமேனி உள்ளது. அர்த்த மண்டப நுழைவாயிலில் ஜெயன் விஜயன் பாதுகாவல் புரிய அர்த்த மண்டபத்தில் தம் தேவியரோடு உற்சவர் வாசுதேவன், நம்மாழ்வார் ராமானுஜர், மணவாள மாமுனிகள் அருளாசி புரிகின்றனர். கருவறையில் வேணுகோபாலன் ருக்மணி சத்யபாமா சமேதராக வலது மேற்கரத்தில் சுதர்சன சக்கரத்தையும் இடது மேற்கரத்தில் பஞ்சஜன்யம் எனும் சங்கையும் தாங்கி முன்னிருக்கரங்களில் புல்லாங்குழலை ஏந்தி வலது திருவடியை மடித்து நின்று கோமாதாவுடன் சேவை சாதிப்பது அற்புத காட்சி.